வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 ஜூலை 29 புதன்கிழமை அதிகாலை 4 மணி வானிலை சுருக்கம். நேற்று வங்கக்கடலின், அதாவது நேற்று முன்தினம் தென்கிழக்கு வங்கக்கடலின் நிலை கொண்டிருந்து பிறகு தெற்கு மத்திய வங்கக்கடல் வரை பரவி தென்மேற்கு வங்கக்கடல் வரை பரவி தற்பொழுது இலங்கையை நெருங்கிவிட்டது காற்று சுழற்சி. இப்போ இருக்கிற வரத்து அமைப்பை பார்க்கும் பொழுது அதோட காற்று சுழற்சியோட நகர்வு பார்த்தீங்கன்னா டெல்டா கரையோரம் வந்து பிறகு வடகடலோரம் வழியாக, இதுக்கு புயல் ஏதும் இல்லை, கவலைப்படாதீர், காற்று சுழற்சி மழையை தரும் அமைப்பு. ஆகவே இதில் ஒரு காற்றுமே இருக்காது, மழையை தரும் அமைப்பு. இந்த மழை தரும் அமைப்பு டெல்டா கடலோரம் வந்து வடகடலோரம் சென்று பிறகு தெற்கு ஆந்திர கடலோரம் சென்று பிறகு ஆந்திரக்கரையில் ஏறி பிறகு தெலுங்கானா வழி, மகாராஷ்டிரா வழி, அது கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக குஜராத் கரையை நோக்கி 3ஆம் தேதி சென்றடையும். அங்கு சென்று ஒரு அதாவது வடக்கே சென்று அது தீவிரமடைந்து குஜராத் செல்லக்கூடியது வந்து தமிழகம், தெற்கு ஆந்திரா வந்து குஜராத் செல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கிற மணி நேரங்களை பார்த்தால் அது டெல்டா வருவது மன்னார் வளைகுடாவுக்குள் நுழைந்தால், மிகவும் இலங்கை ஏறி மன்னார் வளைகுடாவுக்குள் அந்த காற்று சுழற்சி நுழைஞ்சதுன்னா மிக அருமையாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் வருத்தத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கும் அருமையான மழையை கொடுக்கும் அமைப்பாக அமையும். அது நண்பகல் அறிக்கையிலே உறுதிப்படுத்தலாம். ஆனால் இப்பொழுது இருக்கும் ஆய்வு முடிவின்படி அது வட தமிழகத்தை நெருங்கி தெற்கு ஆந்திரா சென்று உள்ளே சென்று குஜராத் நோக்கி செல்லும் என்பதை, அங்கு சென்று ஒரு காற்று சுழற்சியாக மீண்டும் தாழ்வு நிலையாக தீவிரமடைந்து மீண்டும் பாகிஸ்தான் ஓரம் அப்படி ஓமன் பக்கம் நகர்ந்து செல்லும். இப்படி இருக்கிற அமைப்பு, இந்த அமைப்பு இருக்கிற இடத்துல இதே நேரத்தில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில், அதாவது பொதுவாகவே வடக்கு வங்கக்கடல் எல்லாமே வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் சாதகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் வடக்கே சென்ற குத்துக்கதிர் செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை நகர் நோக்கி நகரும் நிலையில், தற்பொழுது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே தமிழகத்தில் குத்துக்கதிர் வீசும் அளவிற்கு தற்பொழுது தெற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே, அதாவது கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சாதக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 30 டிகிரி வரைக்கும் வங்கக்கடல் உருவாகிவிட்டது. இதன் காரணமாக வடக்கு வங்கக்கடலில் புதிய சிஸ்டம், அதாவது வடக்கு அந்தமான் பகுதி மற்றும் மியான்மர் கரையோரம் 3ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாகி 4ஆம் தேதி அது தாழ்வு நிலையாக மாறி 5, 6, 7 தேதிகளிலே மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா கடலோரம் வந்து அது வட இந்தியாவுக்குள்ள உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி அப்படியே ராஜஸ்தான் பஞ்சாப் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. ஆகவே இவை எல்லாமே தென்மேற்கு பருவமழையை சற்று தீவிரப்படுத்த இருக்கிறது. நாம் எதிர்பார்த்தது தான், அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கிறோம், முதல் வாரத்தில் கபினி அணை நிரம்பும்னு கிட்டத்தட்ட இருந்தாலும் ஒரு சந்தேக பார்வையில் 10ஆம் தேதி நிரம்பும் என்று அதிக அறிவிக்கப்பட்டிருக்க நேரத்தில் கபினிக்கு ஒரு 4 TMC குறையுது. அந்த 4 TMC பெற்று 10ஆம் தேதிக்குள் கபினி நிரம்பி அங்கிருந்து நாம் எதிர்பார்க்கப்பட்ட மேட்டூருக்கு திறப்புக்கேற்ற சமமான வரத்தை அமைக்கக்கூடிய மழை பொழிவு வரக்கூடிய ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. ஆகவே ஒரு சீரான மழை பெய்து மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் அளவிற்கு வரத்து ஏற்படுத்தும் அமைப்பு உருவாகி இருக்கிறது. அணையின் மட்டம் இறங்கு முகத்தில் சென்றாலும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் சமநிலை அடைந்து, வரத்துக்கும் திறப்புக்கும் சமநிலை அடைந்து இறங்கு முகம் தடுக்கப்பட்டு தொடர்ந்து 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து திறப்புக்கேற்ற வரத்து வந்து ஒரே அளவில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதன் பிறகு மெல்ல மெல்ல உயரத் தொடங்கும். அதேபோல் அனைத்து அணைகளும் உயரும் அளவிற்கு, தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மெல்ல உயரும் அளவிற்கு, பெரிய அளவில் 24 மணி நேரம் கொட்டி தீர்க்கும் மழை இல்லாவிட்டாலும் சீராக உயரும் அளவிற்கு பொள்ளாச்சி பகுதியில் ஒரு நல்ல மழையை கொடுத்து கோயம்புத்தூர் பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, நீலகிரி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம், அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தோட அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தேனி மாவட்டம் நீர்பிடிப்பு பெரியார் மற்றும் வைகை நீர்பிடிப்பு பகுதி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கெல்லாம் மழையை கொடுக்கக்கூடிய சாதக சூழல் இன்றிலிருந்தே தொடங்கி மெல்ல அதிகரித்து 4ஆம் தேதி புதிய சிஸ்டம் உருவாகும் பொழுது நன்றாக அமைந்துவிடும் என்பதை உறுதியாக நம்பலாம். அதே நேரத்தில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்றைக்கு, அதாவது நேற்று மாலை வட மாவட்டங்களில், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதியில் தொடங்கிய மழை சென்னையில் பார்த்திங்கன்னா தாம்பரத்திற்கும், அதாவது மவுண்ட் ரோட் பகுதி கிண்டி, மேனம்பாக்கம்,
அதாவது பல்லாவரம், குரோம்பேட்டை, இந்த பகுதியெல்லாம் கனமழை, மிக கனமழை பெய்தது. அதே போல சென்னையில் மேற்கு பகுதி, சென்னை மாநகரத்துக்கு மேற்கே காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியெல்லாம் கனமழை பெய்தது நல்லா. அதே போல கடலூர், புதுச்சேரி எல்லாம் கனமழை பெய்தது. பிறகு கர்நாடக எல்லையோரம் தொடங்கிய மழை, பிறகு உள் மாவட்டம் நாமக்கல், சேலம் எல்லாம் பெய்து, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் பெய்து, ஈரோடு பெய்து, ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி பெய்து, இப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கு, அதாவது அரியலூர், பெரம்பலூர் வழியாக, கடலூர் வழியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து இப்பொழுது கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது வடக்கு பகுதி. அதே போல கடலூர் மாவட்டம், புதுச்சேரி பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டத்தில் ஒரு மணிக்கு தொடங்கிய மழை தூறிக்கொண்டே பெய்து கொண்டே இருக்கிறது. லேசான மிதமான மழையாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தற்பொழுது வேதாரண்யம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது டெல்டாவின் தெற்கு பகுதி, அதாவது முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதி வழியாக அது கடற்பகுதியை நோக்கி இறங்கி சென்று இலங்கைக்கு சென்று மழை கொடுத்து, பிறகு இன்றைய பகல் ஓய்ந்திருக்கும். ஆனால் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். காற்று சுழற்சி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே, அதாவது இலங்கையை ஒட்டி வந்து வட தமிழக கரையை ஒட்டி நெருங்கி வந்துட்டு காரணத்தினாலே, அது தென் தமிழகத்தை ஒட்டி கூட வர வாய்ப்பு இருக்கிறது. அது நண்பகல் உறுதிப்படுத்த இருக்கிற நிலையில் தற்பொழுது மழையானது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ஒரு 6 மணி 5 மணிக்கு மேலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூரலாக மாறி இருக்கிற மன்னார்குடி மழை, அதே போல் வேதாரண்யம் பகுதிக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிற நிலையில், அதிகாலை பொழுது விடிந்ததும் ஒரு 7 மணிக்குள்ள அந்த மழை விலகும். பிறகு பகலில் வான மேகம் சூழ்ந்து காணப்படும், வெயில் மங்கலாக இருக்கும், ஆனால் புழுக்கமாக இருக்கும். தெளிவான ஒரு குளிர்ச்சியான சீதோஷம் நிலவாது, ஒரு இதமான புழுக்கமான நிலைமை தான் இருக்கும். சற்று குளிர்ந்திருந்தாலும் தரை புழுக்கம் இருந்து கொண்டிருக்கும், காற்று ஏதும் இருக்காது, அமைதியாக இருக்கும். வானம் மேகம் முழுந்து காணப்படும், தூறல் துளி அவ்வப்பொழுது வந்துவிடும். மாலை ஆனதும் மீண்டும் மழை தொடங்கிவிடும். இன்று 4 மணி அளவில் வட தமிழகம் மற்றும் வட உள் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே சிவப்பு வண்ணம் காட்டப்பட்டிருக்கிற அந்த வரைபடத்தில் அந்த பகுதி எல்லாமே மாலை ஆனதும் மழை தொடங்கிவிடும். நள்ளிரவு அதிகாலை, இரவு நள்ளிரவும் அதிகாலையில் டெல்டா மற்றும் வட தமிழகம், வட உள் தமிழகம், சிவப்பு வண்ண படம் காட்டப்பட்ட இடம் எல்லாமே டெல்டாவிலிருந்து வட கடலோரம், ராமநாதபுரம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள எல்லா கடலோரப் பகுதியும் கனமழை பெய்ய இருக்கிறது. குறிப்பாக வட கடலோரம், டெல்டா மற்றும் வட கடலோரம் கனமழை பெய்ய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. அந்த நீல வண்ணம் மற்றும் பிங்க் வண்ணத்தை பார்த்து கொள்ளுங்கள். விரிவான அறிக்கையில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது, அதையும் பார்த்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே விரிவான அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் துளி அறிக்கை அடுத்து வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வானிலை இருந்திருங்கள். நீண்டகால வானிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. தென்மேற்கு பருவமழை 7 August தீவிரமடைய இருக்கிறது. தீவிரமடைந்ததுன்னா கடகடவென்று அணைகள் நிரம்பாது, அளவாக ஒரு சீரான மழை கொடுக்க முடியும் சொல்லபடி நம்ம ஏறும். வடகிழக்கு பருவமழை இந்த போன்ற நீண்டகால வானிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. விரிவாக தேவைப்பட்டால், விளக்கமாக தேவைப்பட்டால் விரிவான அறிக்கையை பார்க்குவோம். நண்பகல் அறிக்கையில் சந்திப்போம். தென் மாவட்டங்களை நோக்கி காற்று சுழற்சி வருமா? நண்பகல் அறிக்கையில் சந்திப்போம். நன்றி. அதாவது தென் மாவட்டங்கள் நோக்கி வரலாம், வட மாவட்டத்திற்கு கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டாவிற்கும் வட தமிழகத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கிறது. இன்று மாலை இரவு, நாளை அதிகாலை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தென் மாவட்டங்களை நோக்கி வந்தால் மன்னார் வளைகுடா, இலங்கை தாண்டி மன்னார் வளைகுடாவோ, குமரிக்கடல் பகுதிக்கு வராது, மன்னார் வளைகுடா வந்தாலோ அல்லது டெல்டாவிற்கு தெற்குப்புறம் வந்தாலோ அந்த காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும். அந்த வானிலை அமைப்பு அமையுமா என்பதை நண்பகல் அறிக்கையில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.